டேய் ஜிடி என்னடா நேத்து புட்டுக்கினீங்களாரா டேய், 89 ரன், அதுவும் நரேந்திர மோடி ஸ்டேடியம், உங்க ஹோம் கிரவுண்டான நரேந்திர மோடி ஸ்டேடியம் நேத்து புட்டுக்கினீங்களேடா டேய். என்னடா ஜிடி பாய்ஸ் இப்படி பண்ணிட்டீங்களேடா, உங்களை என்னென்னமோ நினைச்சேன். ஹார்திக் பாண்டியா எப்போ உங்க டீம் விட்டு போனானோ அவ்வளோதான், ஜிடியோட ராசி போயிடுச்சு. பாண்டியா எப்போ மும்பைக்கு போனானோ மும்பையோட ராசி போயிடுச்சு. பாண்டியா வந்து எப்போ மும்பைக்கு போனானோ மும்பையோட ராசி போயிடுச்சு. ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த வருஷம் ஐபிஎலோட ஒரு கேவலமான தருணம். ஜிடியோட லோயஸ்ட் ஸ்கோர் இன் தேர் ஹோம் கிரவுண்டு, ரொம்ப மட்டம், ஒஸ்ட்டு. எவனுமே அடிக்கலைங்க, ரஷீத்கான் தான் 31 ரன் வச்சான் 15 பாலுக்கு. நேற்று மேட்ச் நானும் பார்க்கலை, அப்புறம் இவ்வளோ கேவலமாக ஜிடி விளையாடி இருக்கோம், சத்தியமாக நம்பவே முடியல. சம ஒஸ்ட்டு மேட்ச், கேவலமான ஒரு டெல்லிக்கு சம லக்கு. நேற்று அழகான நம்ம ரிஷப் பண்ட் ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சு வந்து உயிர் தப்பிச்சு வந்து உயிருக்கு எந்த ஆவணம் மறுபடியும் ஃபிட்னஸ் ஆகி ட்ரெயின் ஆகி எக்ஸசைஸ்லாம் பண்ணி இன்னைக்கு பழைய மாதிரி அந்த ஒருத்த கையில் இப்படி அடிக்கிற சிக்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கும் பார்க்கணும். இப்படி ஒத்த கையில் ஒரு அடிப்பாக இருக்குங்க, அந்த சிக்ஸ் எல்லாம் தரமாக இருக்கும். இப்போ கூட நேற்று நல்லா விளாட்னார் நம்ம ரிஷப் பண்ணா, நேற்று ஒரு 24 ரன். இஷாந்த் சர்மா நல்லா போலிங்கு. நேற்று குல்தீப் யாதவ் நினச்சோம், குல்தீப் யாதவ் விக்கெட் எடுக்கலாம். மற்ற எல்லாருமே ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு 2-3 விக்கெட்டு தான், எல்லாருமே நல்லா போட்டாங்க. கலீல் அகமது 2 விக்கெட்டு, ஆனால் செம மரண கிழிக்கு வீசிட்டாங்க டெல்லி. நினச்சி கூட பார்க்குறேன் நேற்று டெல்லி ஜெயிக்கோன்னு. சரியான அடி, டெல்லி பொழந்து எடுத்துட்டாங்க. செம 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 வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் டெல்லி. டெல்லி செமையான பர்ஃபார்மன்ஸ், தெரிக விட்டுக்கிறாங்க டெல்லி. செமையான பர்ஃபார்மன்ஸ் டெல்லி, தரமான பர்ஃபார்மன்ஸ். ஜிடிய நக் அவுட், ஓட அவுட் அடிச்சிட்டானுங்க. புட்டுக்குனாங்கல்ல, அதுதான் ஹார்திக் பாண்டியா ஊட்டிங்கல்ல, நக்குங்க.